இப்போ நீங்கள் பார்த்துட்டு யோக நரசிம்மர் யோக நரசிம்மருடைய தாயாரான அமிர்தவள்ளி தாயார் யோக ஆஞ்சநேயரோடு சேர்ந்த ஒரு செட்டு இந்த செட்டு ஃபைபர் மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கு சோழிங்கரில் பெரிய மலை மலைன்னு இருக்கக்கூடிய ரெண்டு மலைக்குமே உரிதான தெய்வங்கள் இவங்க ரெண்டு பேரும் அங்கே பெரிய மலையில் யோக நரசிம்மர் தாயாரோடவும் சின்னமலையில் ஆஞ்சநேயர் யோக வடிவத்திலையும் அமர்ந்திருக்காரு இந்த சிலையோட ரேட்டு சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த சிலை ஃபைபர் மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கக்கூடிய நம்ம பெருமாள் ரொம்ப அழகான ஒரு ஆர்னமெண்ட்டில் நல்ல கிரீடம் தரித்து ஃபேமிலியாக அதாவது தம்பதி சமயந்தராக நமக்கு காட்சி தராங்க இந்த செட்டு மண்ணால் செய்யப்பட்டிருக்கு ட்ரெடிஷ்னலாக மண் பொம்மைகள் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க அதுலேயுமே பெருமாள் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த சிலையை தாராளமாக வாங்கலாம் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்யப்பட்டிருக்கு இந்த சிலையோட ரேட்டு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்பவே ரேராக கிடைக்கக்கூடிய கலெக்ஷன்ஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூரண புஷ்கலாவோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தர்மசாஸ்தாவுடைய சிலை தான் ரொம்ப அழகாக ஐயாவுடைய ரூபமானது செய்யப்பட்டிருக்கு ஒரு மேடையின் மேலே அமர்ந்திருக்க மாதிரி செய்திருக்காங்க அழகான ஒரு திருவாச்சி மேடையும் அமைந்திருக்கு இந்த ரே சிலையோட ரேட்டு சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வருவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகான கிருஷ்ணருடைய ரூபங்களில் ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய சம்மோகன கிருஷ்ணர் சம்மோகன கிருஷ்ணருங்கிற இந்த கிருஷ்ணர் அர்த்தநாரியா கிருஷ்ணரும் மோகனியும் இருப்பாங்க மோகன் மோகினியாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இந்த சிலை சம்மோகன கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க இந்த சிலை ஃபைபர் மெட்டீரியலில் ஒரு ஒன் ஃபீட் உயரத்தில் செய்யப்பட்டிருக்கு இவரோட ரேட்டு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக முத்து மாலையை அணிந்து அழகாக நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய குணசீலப் பெருமாளை தான் பார்த்துட்ருக்கீங்க குணசீலத்தில் அதாவது குணமானது நல்லபடியாக இருக்கணும் நல்ல ஆரோக்கியமான குணவசதியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுனால நமக்கு குணசீல பெருமாளாக காட்சி கொடுக்கக்கூடிய இந்த பெருமாள் கொழுபமையில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்திருக்காங்க இந்த சிலையோட ரேட்டு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரொம்ப அழகாக யூனிக்கான கலெக்ஷன்ஸில் ஃபைபர் ஸ்டாச்சுவாக இருக்கக்கூடிய இந்த திருப்பதி பாலாஜி தாயார தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க டோட்டலாக ஒரு ஃபோர்டீன் இன்ச்சஸ் உயரத்தில் இருக்கக்கூடிய அழகான இந்த திருப்பதி பாலாஜி நல்ல அழகான வஸ்திரம் அந்த ஆர்னமெண்டெல்லாம் ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபைபர் ஸ்டாச்சுவோட ரேட்டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பேர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவரு ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் தான் மகாலட்சுமியே தன்னுடைய மடியில் தாங்கி நரசிம்ம பெருமாள் அமர்ந்திருக்காரு அதாவது உக்ரம் தணிக்கிறதுக்காக மகாலட்சுமி தாயார் அவரோடவே சேர்ந்து வந்து இருக்கக்கூடிய இந்த அழகான ஒரு சிலை உக்ரமெல்லாம் தனிந்து ரொம்ப சிரித்த முகத்தோடு அதாவது நரசிம்ம பெருமாளை சிரித்த ரூபத்தில் நமக்கு காட்சியடிக்கிறாரு ரொம்ப அழகான இந்த சிலை ஒன் ஃபீட் உயரத்தில் செய்யப்பட்டிருக்கு இவரோட ரேட்டு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய தன்வந்திரி பெருமாளுடைய சிலையை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த தன்வந்திரி பெருமாள் எவ்வளோ அழகாக டீட்டெயில்டாக செய்யப்பட்டிருக்காங்க பாருங்கள் அழகாக தன்னுடைய வலது கையில் மருந்து கலையத்தை வச்சுட்டு நல்ல அழகான ரூபத்தில் தத்ரூபமாக நின்றுட்டுருக்காரு சைடில் பத்து தசா அவதாரங்களையும் அழகாக செய்திருக்காங்க மகாலட்சுமி தாயார் பெருமாளோடவே இருக்காங்க பூரண கும்பத்தோட ரொம்ப அழகாக ஒரு திருவாச்சி மேடையின் மேலே நின்றுட்டுருக்காரு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் இன்சஸ் உயரம் இருக்கக்கூடிய இந்த சிலையோட ரேட்டு சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பெருமாளோட ரூபங்களில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட மகாலட்சுமி தாயாரோடு இருக்கக்கூடிய வராக மூர்த்தியை தான் பார்க்குறீங்க லக்ஷ்மி வராகராக ரொம்ப அழகாக நேர்த்தியாக பேப்பர் மேஷில் செய்திருக்காங்க இந்த சிலையோட ரேட்டு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதே மாதிரி அடுத்ததாக பார்க்குறவங்க லக்ஷ்மி நாராயணர் நாராயண ரூபத்தில் மகாலட்சுமியை தன்னுடைய மடியில் அமர்த்தி அமர்த்தியிருக்காங்க இந்த சிலையோட ரேட்டுமே த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருவாங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் ரூபத்தில் மகாலட்சுமி தன்னுடைய மடியில் அமர்த்தி நமக்கு ஆசிர்வாதம் பண்ணுறாரு இந்த சிலையுமே பேப்பர் மெஷாலில் செய்யப்பட்டிருக்கு இந்த சிலையோட ரேட்டும் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருவாங்க அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லக்ஷ்மி நரசிம்மர் நரசிம்மர் ரூபத்தில் ரொம்ப அழகாக சாந்த ஸ்வரூபியாக மகாலக்ஷ்மி தாயார மடியில் அமர்த்தி லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார் இந்த சிலையோட ரேட்டு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருவாங்க இப்போ நீங்கள் இருக்க இந்த சிலையுமே ரொம்ப அழகாக தத்ரூபமாக செய்யப்பட்ட ஒரு சிலை தான் சென்னையில் இருக்கக்கூடிய நங்கநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய ரூபம் சிலை வடிவத்தில் இந்த மாதிரி டாலாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்திருக்காங்க பாருங்கள் இந்த சிலையோட ரேட்டு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருவாங்க இந்த சிலை ஃபைபர் மெட்டீரியலில் ஒரு ஃபோர்டீன் இன்சஸ் உயரத்தில் செய்யப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பார்த்தசாரதி பெருமாள் சென்னையில் இருக்கக்கூடிய திருவண்டிக்கேணி பகுதியில் இருக்க பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் பெருமாளுடைய ரூபமானது அழகாக மீசை இருக்க ரொம்ப நேர்த்தியாக செய்திருப்பாங்க அந்த சிலை இந்த சிலையை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஃபைபர் ஸ்டாச்சு இது பக்கத்துலேயே அந்த அம்மாள் அதாவது தாயாரோடு சேர்ந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இந்த பார்த்தசாரதி பெருமாளோட ரேட்டு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்ப அழகாக குருமார்களுடைய சிலைகளை கொண்டு வர்றதில் நம்மளுடைய அலங்கா ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸு செய்வோம் அந்த பட்டியலில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பிரபுபாதான்னு சொல்லக்கூடிய இந்த குரு தான் இஸ்கான் டெம்பிளோட ஃபவுண்டர் இவர் ரொம்ப அழகாக நேர்த்தியான சிலையாக இந்த சிலையை செய்திருக்காங்க பிரபுபாதருடைய அந்த ரூபத்தை ரொம்ப தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க இந்த சிலையோட ரேட்டு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருவாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு ராதாவும் கிருஷ்ணனும் ஊஞ்சலில் அமர்ந்து விளையாடிட்டுருக்க மாதிரி ஒரு சிலையை தான் பார்க்குறோம் இந்த சிலையானது ரொம்ப அழகாக தத்ரூபமான சிலையாக அமைஞ்சிருக்கு இந்த சிலையோட ரேட்டு நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருவாங்க ஊஞ்சலோடு சேர்த்து செட்டாக வருவாங்க இப்போ நீங்கள் இருக்க இந்த தன்வந்திரி பெருமாள் பேப்பர் மெஷாலில் செய்யப்பட்டிருக்க ரொம்ப அழகான தீர்க்கமான சிலை இந்த சிலையானது தமிழக கைவினையாளர்களால் ரொம்ப நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு தன்னுடைய இடது கையில் மருந்து கலசமும் தன்னுடைய வளக்கையில் மயிலிறகையும் வச்சுட்டு நமக்கு நோய் நொடி இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வழியை கொடுக்கக்கூடிய இந்த தன்வந்திரி பெருமாளுடைய சிலை இது இந்த சிலை கொலுப்படியில் நீங்கள் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இந்த சிலையோட ரேட்டு சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு செட்டு பொம்மைகளே ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ண போஜனம் செட்டு ரொம்ப அழகாக நேர்த்தியாக கிருஷ்ணரே அமர்ந்து சாப்பிட்றாரு கிருஷ்ணரே அவருக்கு பரிமாற்றிக்கிறார் ரொம்ப அழகான இந்த கிருஷ்ண போஜனம் செட்டு ரேட் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வருவாங்க ஹனுமனுடைய கலெக்ஷன்ஸ் அதாவது உண்மையும் சத்தியமும் எங்கே இருக்கமோ அங்கே கண்டிப்பாக ஹனுமன் இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த ஹனுமனானோட சிலையானது ரொம்ப அழகாக நேர்த்தியாக மார்பிள் டஸ்ட்டு ஃபைபரில் செய்திருக்காங்க இந்த சிலையில் ரொம்ப அழகாக அவருடைய கதையை வச்சுட்டு அவர் யோகம் பண்ணுற மாதிரி அமர்ந்திருக்காரு ரொம்ப நேர்த்தியாக செய்யப்பட்ட இந்த சிலையோட ரேட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வருவாங்க இப்போ நீங்கள் இருக்க இந்த சிலை ரொம்பவே அழகான ஒரு லக்ஷ்மி நாராயணரை தான் பார்த்துட்ருக்கீங்க அழகான தன்னுடைய படுக்கையில் அவர் படுத்துன்னு இருக்காரு அம்பாள் வந்து அவங்களுடைய காலை பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சிலை கிடைக்கிறது ரொம்பவே ரேரு ரொம்ப அழகாகவும் மகாலட்சுமி தாயாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மகாவிஷ்ணு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கார் இந்த சிலையோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருப்பீஸ் ரொம்ப அழகாக ராமனையும் சீத்தையையும் தன்னுடைய நெஞ்சில் ஏந்தி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த யோகா ஆஞ்சநேயர் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் அவருடைய ஸ்கின்னானது செய்யப்பட்டிருக்கு இந்த சிலையோட ரேட்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சிலையுமே மூர்த்தி தான் இந்த பிரதோஷ மூர்த்தியினுடைய சிலையானது அழகாக நந்தி பகவான் மேலே சிவனானவர் அம்பாவில் தன்னுடைய மடியில் அமர்த்தி அம் வந்திருக்காரு இந்த சிலை டோட்டலாக ஒரு ஒன் ஃபீட் உயரத்தில் இருக்குது இந்த சிலையோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இதே மாதிரி ஊஞ்சல் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் வாங்கிக்கலாம் இந்த ஊஞ்சலோட ரேட்டு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் என்ன ஒன்றுனா இது ரொம்ப நல்ல ரிலீஃப்டு ஒர்க்காக இருக்கிறதுனால இந்த சிலைகளை நாங்கள் வந்து கொரியரில் அனுப்புறதில்ல நேரில் வர கஸ்டமர்ஸ் பார்த்து வாங்கிக்கலாம் இதில் நீங்கள் மகாலட்சுமி தாயார் அமர்த்தலாம் விநாயகரை வைக்கலாம் கிருஷ்ணர் வைக்கலாம் பெருமாள் வைக்கலாம் ரொம்ப அழகாக நீங்கள் ஊஞ்சல் அமர்த்தி அந்த ரூபங்களை வந்து அழகுப்படுத்தணும்னு விருப்பப்படுறவங்க இந்த அழகான ஊஞ்சலை பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சத்யநாராயணர் ரொம்ப அழகாக சங்கு சக்கரத்தை தன்னுடைய கையில் ஏந்திட்டு கதையை தன்னுடைய கையில் வச்சுருக்காரு இந்த கதையானது அழகாக இவருடைய கையில் செட் பண்ணணும் இந்த சிலையோட ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சிலை நங்கநல்லூர் ஆஞ்சநேயருடைய ரூபமானது பேப்பர் மேஷாவில் செய்யப்பட்டிருக்கு இந்த சிலையோட டோட்டல் உயரம் ஒரு எயிட்டின் இன்ச்சஸ் இருப்பாங்க இவருடைய ரேட்டு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருவாங்க ஹனுமன் ரொம்ப ஆஜானு பாகுவாக நல்ல கம்பீரமான தோற்றத்தை கொண்டவர்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த சிலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக தத்ரூபமாக ரொம்ப கம்பீரமான ஒரு சிலையாக செய்திருக்காங்க இவரை பார்த்தாவே ரொம்ப அழகாக இருக்கார் தன்னுடைய கதையோட அழகாக இருக்காரு இந்த சிலை கிட்டத்தட்ட ஒரு டென் இன்ச்சஸ் உயரம் இருப்பாங்க இவரோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வருவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அழகான பாண்டுரங்கர் ருக்மயி செட்டு பேப்பர் மெஷாவில் ஒரு ரெண்டே முக்கால் அடி அதாவது மூன்று அடிக்கிட்ட இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு கருமை வண்ணத்தில் இந்த சிலை இருக்காங்க நல்ல அழகான ரிலீஃப்டு ஒர்க்காக அவங்களுடைய ஆர்னமெண்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த மாலை தரித்து ஆர்னமெண்டலோடு இவரை பார்க்கும் பொழுதே நமக்கு அந்த என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிது ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் கொழுவில் வைக்கக்கூடிய சிலைகளில் பாண்டுரங்கர் விட்டல் ரொம்ப ஸ்பெஷல் இந்த சிலையுமே ரொம்ப ஸ்பெஷல் தான் இந்த சிலையோட ரேட்டு எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் தமிழக கைவினை கலைஞர்களால் மெஷ் அதாவது காகித குழு பொம்மையாக செய்யப்பட்டிருக்கு இந்த அனுமனோட சிலையை பாருங்கள் ரொம்ப அழகாக தத்ரூபமாக ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக கையில் ஒரு முத்திரையோடு நமக்கு ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கார் அவருடைய வால் பகுதியானது அழகாக அவருடைய தோல் மேலே வந்து விழுந்திருக்கு ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் தன்னுடைய கதையோடவும் அவர் அமர்ந்திருக்காரு இந்த சிலையோட ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வருவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அழகான கருடரும் ஆஞ்சநேயரும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு பேப்பர் மெஷாவில் ஒரு ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் உயரத்தில் செய்யப்பட்டிருக்க இந்த சிலையோட ரேட்டு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஹனுமன் ரொம்பவே அழகாக ரிலீஃப்டான ஒர்க்கா செய்யப்பட்டிருக்காரு தன்னுடைய தோல்ல ராமனையும் லக்ஷ்மனையும் அமர்த்தி ஹனுமனானவர் ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு ஓடி வர மாதிரியான ஒரு சீக்வன்ஸை இந்த அழகான ஒரு சிலையில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த சிலையோட ரேட்டு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வருவாங்க ரொம்ப அழகாக குட்டியான ரூபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த ஹனுமனுடைய சிலையை பாருங்க ரொம்ப அழகாகவும் தத்ரூபமாகவும் நல்ல ரிலீஃப்டான ஒர்க்காகவும் செய்திருக்காங்க இந்த நியூ கலெக்ஷன் அதாவது இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய இந்த ஹனுமனுடைய கலெக்ஷன் ரொம்பவே அழகாக குட்டி சைஸில் செய்யப்பட்டிருக்கு இந்த சிலையோட ரேட்டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம ஷாப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தத்தாத்ரேயர் தான் பார்த்துட்ருக்கீங்க பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூன்று பேரையும் உள்ளடக்கி மூன்று தலையுடன் அழகாக இருக்காங்க இந்த தத்தாத்ரேயர் பசுவோட குட்டி குட்டி நாய்க்குட்டிகளோட ரொம்ப அழகாக தத்ரூபமாக செய்யப்பட்டிருக்கு மார்பிள் டஸ்ட்டு ஃபைபரில் செய்யப்பட்ட இந்த சிலையோட டோட்டல் உயரம் ஒரு செவன் இன்ச்சஸ் இருப்பாங்க இவரோட ரேட்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப அழகாக ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயரை தான் பார்த்துட்ருக்கீங்க வராகர் நரசிம்மர் கருடர் ஹைக்ரீவரோடு சேர்ந்து ப ஐந்தாவது முகமாக ஹனுமனுடைய முகம் செய்யப்பட்டு ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்திருக்காங்க பஞ்சமுகத்தோட நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரோட ரேட்டு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கைலாய மலை செட்டு மலை மட்டும் பேப்பர் மேஷில் செய்திருப்பாங்க எல்லா சிலைகளுமே மண்ணால் செய்யப்பட்டிருக்கு இந்த சிலையோட ரேட்டு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் செட்டோட ரேட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த சிலை ரொம்பவே அழகாக தத்ரூபமாக மண்ணால் கோவில் கற்சலை மாதிரி செய்யப்பட்டிருக்கு ரொம்ப அழகான சிலையாக கருடருடைய வாகனத்தில் பெருமாள் த ஸ்ரீதேவி பூதேவியோட சேர்ந்து தம்பதி சமயந்தராக ஃபேமிலியாக இருக்காங்க இந்த பீஸோட ரேட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வருவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மண்ணால் செய்யப்பட்ட ஒன் ஃபீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தசாவதாரம் செட்டு தான் அரை அடியிலேயுமே இருக்குது ஒன் ஃபீட்டில் இருக்கக்கூடிய தசாவதாரத்தோட செட்டு ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வருவாங்க சின்னதாக சிக்ஸ் இன்ச்சஸில் மட்டுமே ஆனால் நல்ல தீர்க்கமாக இருக்கக்கூடிய இந்த குட்டி செட்டோட ரேட்டு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வாமனர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கார் எல்லா சிலைகளுமே ரொம்ப அழகாக தத்ரூபமாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு இந்த செட்டுமே கையால் பிரித்து கையிலேயே வண்ணம் தீட்டக்கூடிய ஒரு சின்ன சைஸ் சிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காஞ்சி கருட சேவை செட்டுன்னு சொல்லுவாங்க இந்த சிலையில் கருடரானவர் தன்னுடைய கையில் பெருமாளை தாங்கி அழகாக அமர்த்தி இருக்காரு இந்த சிலையானது பேப்பர் மெஷாலில் ஒரு டூ ஃபீட்டு சிலையாக செய்யப்பட்டிருக்கு இந்த சிலையோட ரேட்டு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சிலையானது மன்னார்குடி ராஜகோபாலன் பெருமாள் பாருங்கள் ராஜகோபாலனா அழகாக கன்றோடு சேர்ந்து நிற்கக்கூடிய இந்த சிலையானது ஃபைபர் மெட்டீரியலில் செய்யப்பட்டிருக்கு இந்த சிலை கிட்டத்தட்ட ஒரு செவன் இன்ச்சஸ் உயரத்தில் செய்யப்பட்டிருக்கு இந்த சிலையோட ரேட்டு த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கொலு கொண்டாட்டத்தில் நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் இருக்கக்கூடிய கொலு பொம்மைகளுடைய அணிவகுப்பை உங்களோட நிறைய பதிவுகளில் இந்த வருஷம் பகிர்ந்துகிட்ருக்கேன் இந்த பொம்மைகளில் உங்களுக்கு தேவையானது நீங்கள் விருப்பப்படுற பொம்மைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய அலங்கார ஷாப்புக்கு நேராக விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையாக இருக்குது ஏன்னா நேரில் வந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கிறதுக்கும் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் நேரில் வரவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த அலங்கார பொம்மை கலெக்ஷனில் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது ஸோ நேரில் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களுக்கு மட்டும் இல்லை இந்திய கைவினையாளர்கள் அனைவருக்குமே ஆதரவு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் புக்கிங் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே நாங்கள் உங்களுக்கான சர்வீஸை செய்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த பொம்மை பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பிக்சர் எடுத்து வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் ஊருடைய பெயரோடு சேர்த்து எங்களுக்கு கொடுக்குற டீட்டெயில்ஸில் உங்கள் நம்பர் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கான தகவலை நாங்கள் ஷேர் பண்ணுறோம்